தேசிய மீனவர் நல வாரியம் அமைக்க மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழக மீனவர்களின் பிரச்சினையில் மத்திய அரசு பாராமுகம் காட்டுவதாக கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர் நலன் காக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை எடுத்துக் கூறினார். மீனவர்களின் விசைப்படகுகளுக்கு வழங்கப்படும் டீசல் மானியம் உயர்த்தப்படும், மீன்பிடி தடை காலத்தில் நிவாரண உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டசாமி ஆராய்ச்சி மையம், தகவல் தொழில்நுட்ப பூங்கா, சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும், சூரளியில் சுற்றுலா மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாகவும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகம் முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சிக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கூறியிருக்கிறார். சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் அவர் பேசினார். நாகப்பட்டினத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் முன் எப்போதும் இல்லாத சட்டப்பேரவை தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்துள்ளதாக கூறினாா்.